தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதலே பரவலாக மழை பெய்தது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பகல் வேளையில் வெயில் வாட்டி எடுத்த நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. திருவாதவூர், கொட்டாம்பட்டி, மேலவளவு, கோட்டனத்தம்பட்டி, வெள்ளலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆடி மாதத்தில் சாகுபடியை தொடங்கும் விவசாயிகள் இந்த மழையால் உற்சாகமடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. பெரியகுளம், தேவதானப்பட்டி, மஞ்சளாறு, கும்பக்கரை, சோத்துப்பாறை, செல்வார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. கொடைக்கானல், செண்பகனூர், பெருமாள் மலை, நாயுடுபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. பலத்த காற்று காரணமாக கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதி மற்றும் திருக்கண்ணூர், மதகடிப்பட்டு, மடுகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.